வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலனின் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து மாசமாக இருக்கும்போது ஸ்கேன் பார்க்கும்போது 20வது வார ஸ்கேனில் மோஸ்ட்லி குழந்தைக்கோட கிட்னி வீங்கி இருக்கு, பெல்விக்டேசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன், அந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது அப்படின்னா, நம்மளோட கிட்னியில் வந்து குழந்தைகளை எல்லாருக்குமே ஒரு ஃபனல் இருக்கும், உற்பத்தி ஆகிற யூரின் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அந்த ஃபனல் தான் பிளாடருக்கு அனுப்போம். அந்த ஃபனலில் நீர் தேக்கம் பேர் தான், அந்த பெல்விஸில் நீர் தேங்கி இருந்தால் அது பேர் பெல்விக்டேசிஸ். என்ன கண்டிஷனில் வரலாம், யார் யாருக்கு வரலாம்? இப்போ கிட்னிலேருந்து உற்பத்தி ஆகிற இந்த யூரின் வந்து அந்த டியூப் வழியாக வரும்போது அந்த டியூப்பில் அடைப்பு இருந்தால், அந்த யூரிட்டரில் வந்து ஸ்ட்ரிக்சரோ அப்ஸ்ட்ரக்ஷனோ ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி இங்கே நீர் தேங்கலாம். இல்லைன்னா குழந்தைக்கு பிளாடர்லேருந்து ரிவர்ஸ் ரிஃப்ளெக்ஸ், யாருக்குன்னா ஆண் பிள்ளைகளுக்கு மோஸ்ட்லி அந்த ஆண் உறுப்பு அந்த இது வந்து டைட்டாக இருக்குது, ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஃபைமோஸ்டு யூரித்ரா. அதாவது அந்த ஆண் பிள்ளைகளுக்கு இப்போ இதுதான் ஆண் குறின்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழ தோல் மாதிரி இப்படி பின்னாடி வந்து போகணும், அந்த மேலே இருக்க தோல் அப்படி போகாமல் இந்த டிப் வந்து டைட்டாக இருக்குது, ஒரு ஓட்டை மட்டும் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நல்லா யூரின் போகிறான், நல்லா யூரின் போகிறான், ஒன்றுமே இல்லையே டாக்டர்ம்பாங்க. அந்த குளிக்க வைக்கவும் அந்த மேல் தோலை பின்னாடி நல்லா இழுத்து விட்டு குளிக்க வைக்கணும். அப்படி நீங்கள் இழுத்து விட்டு குளிக்க வைக்கிறேன்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த மேலே முன்னாடி டைட்டாக இருந்துச்சுன்னா யூரின் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிறந்த உடனே அழுதுகிட்டே இருக்குங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த வலி பழகிடும், மாதங்கள் கழிச்சு அது புஸ்ஸுன்னு ஆகிட்டு யூரின் போகும். அது மாதிரி புஸ்ஸுன்னு ஆகிட்டு யூரின் போகுதுன்னா உள்ளே வந்து ரெசிடுவல் யூரின் தேக்கம், நீர் தேக்கம் நிறையா இருக்கும். குழந்தைங்க நல்லா விரிச்சு விட்டு சுத்தம் பண்ணி குளிக்க வைக்கணும். வீட்டில் இருக்கிற அப்பாக்கள் பார்க்கணும், என் ஆம்பளை பிள்ளை பிறந்தால் என் பிள்ளைக்கு எனக்கு மாதிரி இருக்கா, மேல் தோல் பின்னாடி போயிட்டு வருதா, போயிட்டு வராமல் டைட்டாக இருக்குன்னா நான் உடனே டாக்டர்கிட்ட பார்க்கணும். அது டார்சல் ஸ்லிட் மாதிரி சர்ஜரி பண்ணலாம், இல்லை சுண்ணத்து ஆப்ரேஷன் முஸ்லீம்ஸில் பண்ணுற மாதிரி, அது போய் சர்க்கம்சிஷன் சொல்லுவோம் மருத்துவமாக, அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் இப்போ ஆண் குழந்தைகளில் பெண் குழந்தைங்களுக்கு கூட இது நிறையா டெவலப் ஆகலாம். சரி, அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்து இந்த பிறந்தோடனே சரியாயிடும், போக போக சரியாயிடும்னு வயிற்றுக்குள்ள ரொம்ப சொல்லுவாங்க. அதை வந்து நான் என்ன சொல்லுன்னா, அது சரியாக ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதெல்லாம் சரியாதுன்னு இல்லாமல் நீங்கள் ஒரு பார்லி கஞ்சி குடிக்கலாம், இல்லை உப்பு ஐட்டம்ஸ் குறைச்சி சாப்பிடலாம். அதிகபட்சமாக பக்கத்துக்கு ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட பார்த்து வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் போதே மெடிசன் சாப்பிட்டா அது கண்டிப்பாக வந்து பிறக்குமோ நல்லா பிறக்கும். சரி, அதுவாக பிறந்துருச்சு, பிறந்தோன்னே 2 வயசானா சரியாயிடும், 3 வயசானா சரியாயிருந்தா அதுவாக சரி ஆகவே ஆகாதுன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்னி தன்னால் சரியாக நினச்சிக்கிட்டு ஒரு கிட்னி இது 30% தான் ஃபங்க்ஷன் ஆகுது, இன்னொரு கிட்னி 70% ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க, சுருங்கிருச்சின்னு வருவாங்க. அப்புறம் அதுவே வளர வளர சரியாயிரும், டாக்டர் பிறந்தனே சொல்லிட்டாங்க, நாங்கள் கரெக்டாக செக்அப் போனோம், ஆனால் நாங்கள் அப்படி நினச்சி விட்டுட்டோம், இப்போ 8 வயசு ஆச்சு, என் குழந்தைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த கிட்னி கம்ப்ளீட்டாக சுருங்கிடுச்சு, வேலையே பார்க்கல, இந்த கிட்னி ரிமூவ் பண்ண தான் இந்த கிட்னி நல்லாயிருக்கும், இல்லைனா இந்த கிட்னியோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்புறம் ரொம்ப குழந்தைக்கு நிறைய இஷ்யூஸில் வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மாசமாக இருக்கும் வத்தல் அப்பளம் வடகம் ஊறுகாய் கருவாடெலாம் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணலை, தெரியாமல் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை, இந்த மாதிரி பார்த்தா பார்லி கஞ்சி குடிங்க. அதுக்கு மேலாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோ டாக்டரை போய் பாருங்கள். அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அம்மா தான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்க வந்தது வந்து எந்த மாதம் வந்தாங்கன்னா என்கிட்ட ஜூன் மாதம் வந்தாங்க. அவங்க வரும்போது பழைய ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. இது 2021. உங்களுக்கு எப்போ சொன்னாங்க உங்க பாப்பாக்கு அடைப்பு இருக்கு? 2 மந்த்லயே பிரெக்னன்சில சொல்லிட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, ட்ரீட்மென்ட் எடுக்க சொன்னாங்களா? இல்ல இங்க எதுமே சொல்லல, பிறந்தா சரியாயிரும், யூரின் போனா சரியாயிரும்னு சொன்னாங்க. நான் அதனால தான் எதுமே பண்ணாம விட்டுட்டோம். இந்த மாதிரி பார்லி கஞ்சி குடிங்கன்னு யாரும் சொல்லல, எங்களுக்கு தெரியல. சரி, அதே மாதிரி கால் விக்கிறதுமே இல்லாதனால அவங்க எதுவும் சொல்லாததுனால நான் எதுமே ட்ரீட்மென்ட் எடுக்கல. அப்புறம் பிறந்தப்புறம் என்ன பண்ணீங்க? பிறந்தப்போ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்தது, என்ன இப்படி சொல்றாங்க? அதுதான் இத்தனை ஸ்கேன், இவ்வளவு ஸ்கேன் வச்சிருக்காங்க இந்த அம்மா. வளர்ந்தப்புறம் நீங்க அவ்வளவு பார்த்து செக் பண்ணிருக்கீங்க, செக் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட்ல பார்க்காமீங்களே. இதில் வந்துட்டு இவங்க, நான் எல்லா ரிப்போர்ட்டும் எடுக்கல, சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். பிப்ரவரி 2021 பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 8 mm இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம், அதுக்கப்புறமா பேர் மறக்கிறதுக்காண்டி இவ்வளோ. மார்ச் 2020 பார்க்கும்போது 1.2 cm டைலேட்டட் பிசிஎஸ், இதில் டைலேட்டட் பிசிஎஸ் நான் அதெல்லாம் காமிக்கிறது, பிசிஎஸ்னு இருக்கா 1.2 cm. வெயிட் பண்ணுடா. அதுக்கப்புறமா 2022 ஜூன் 20, இது வேலிட்டில், இது டேட் வந்து 2020 ஜூன் 15 தேதி போகும்போது
மைல்டு ரைட் ரீனல் பெல்வியக் டேசிஸ் அஸ் மென்ஷன்ட் அது இதுன்னு சொல்லி அடுத்த ரிப்போர்ட்டு. அடுத்து வந்து இது வந்து 2021 ஒன்பதாவது மாதம் போகும்போது ப்ராமினன்ட் இன்ட்ராரினல் பெல்விஸ் 1.5 சென்டிமீட்டர். ஸோ அந்த 1.5 சென்டிமீட்டருக்கு உள்ளே வந்து நீர் தேக்கம் இருக்குது, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, திருப்பி இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு போய் நாங்கள் திருப்பி எங்கிட்ட ஹோமியோவில் வந்து ஜூன் மாதத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஜூன் மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி போய் ஸ்கேன் பார்க்கும்போது ரைட் கிட்னி மெஷர் 6.5 × 3.5 சென்டிமீட்டர், லெஃப்ட் கிட்னி மெஷர் 6.4 × 3 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் மிச்ச உறுப்புகள் ஸ்கேன் எல்லாமே இன்றைக்கி பார்த்துட்டு போத் கிட்னி அப்பியர்ஸ் நார்மல் இன் சைஸ் அண்ட் பொசிஷன் வித் நார்மல் வித் டென்சிட்டி ரீனல் பாரென்கைமா எல்லாமே கொடுத்துட்டாங்க. கேலிசஸ் ஆர் ஆஃப் நார்மல் ஷேப், ரீனல் பெல்விஸ் இஸ் நார்மல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கடைசியில் ரிமார்க்ஸ்லேயும் நார்மல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கேன் பார்த்த டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ உங்களுக்கு எல்லா பழைய ரிப்போர்ட்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்களா? கம்ப்ளீட்லி நார்மலாமாங்க, பழைய ரிப்போர்ட் பார்த்துட்டு அப்சல்யூட்லி நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, ஸோ இது வந்து என்ன, இதில் நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ண விரும்புகிறேன்னா முதல்ல காரணத்தை கண்டுபிடிக்கணும். அப்ஸ்ட்ரக்ஷன்னா கண்டிப்பாக நான் சொல்வேன், இப்போ ஒரு கிட்னி வந்துட்டு 70% ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கிட்னி 40% ஃபங்க்ஷனாக இருக்குது, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒரு ஹோமியோ டாக்டர் நான் என்ன சொல்வேன்னா போய் அந்த அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு சர்ஜரி பண்ணிடுங்க, அடைப்பை எடுத்துருங்க, என்கிட்ட வாங்க. அந்த கிட்னியோட பெல்லஸ் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடுது ஃப்ளூயிட் ஃபுல்லாக. அப்புறம் அந்த தின்னிங் இருக்குது, கார்பஸ் கொலோசம் வந்து சாரி எப்போ பார்த்தாலும் ஆட்டிசம் குழந்தைங்களா பார்த்துட்டு கார்பஸ் கொலோசம் தின்னிங்கிறேன், கார்டிகல் திக்னஸ்லாம் கம்மியாயிடுச்சு, கார்டிகோ மெட்ரல் டிஃப்ரென்சேஷன் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சப்போஸ் இப்போ வருதுன்னா நான் உடனே வந்து அதுக்கெல்லாம் ஹோமியோ மெடிசன் கொடுத்து கிட்னி வந்து சின்னதாக இருந்தால் ஒரு வளர்ற குழந்தைங்க தானே, கிட்னி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடுவேன், கொடுத்து அதெல்லாம் பண்ணிடுவேன். ரிஃப்ளெக்ஸ் ஃப்ளோ இருக்குன்னா முதல்ல சுண்ணத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் வந்து மருந்து சாப்பிடுங்கம்மே. காஸ் கண்டுபிடிச்சி சரி இவன் பொம்பளை பிள்ளைன்றனால நான் வந்துட்டு இவளுக்கு அந்த மாதிரி அனுப்பல, ஸோ நான் வந்துட்டு அந்த 1.5 சென்டிமீட்டர் வெரி நெக்லிஜிபிள். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் பண்ணீங்கன்னா இதெல்லாம் அதுவாக கூட சரியாக போயிருப்பாங்க, ஆனால் பிறந்தது வந்து 2.5 வருஷம் சரியாகலதானே, 2 வருஷமும் சரியாகலதானே, சரியாகாமல் இருந்ததுன்னு இப்போ நம்ம குறைச்சிருக்கோம், அதுதான் மேட்டர். ஸோ இது வந்து இப்போ நம்ம இது ஓகே ஹாப்பி. இதே என்கிட்ட ஒரு கிட்னி 20% தான் ஃபங்க்ஷன் ஆகுது, 10% தான் ஃபங்க்ஷன் ஆகுது, 11 வயசு 12 வயசில் பார்க்காம ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகலாம் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல நான் என் குழந்தைங்கள பார்ப்பேன், ஐயோ இது நம்ம பிள்ளையாக தான் என்ன பண்ணுவோம். எல்லாருக்கும் எவ்வளோ அது ஐஸ்வர்யா இருந்தாலும் குழந்தை குழந்தை தான், ஆஷா வந்தாலும் குழந்தை குழந்தை தான், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், அது யாராக இருக்கட்டும் உயிருன்றது கடவுளுக்கே சமம், அதனால் அதை பார்ப்பேன். அதனால் இது ஆரம்பத்திலே பாருங்கள், இது ஒரு விஷயத்த பிறந்தால் சரியாயிடும், யூரின் போனால் சரியான யூரின் போனால் சரியானா என் பிள்ளைக்கு ஃபைமோசிஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஆணுறுப்பு சிறுத்து இருக்கனால டார்சல் ஸ்லிப்னு ஒரு சர்ஜரி இருக்குது, மேல் தோலை லைட்டாக கிழிச்சுட்டு விரிச்சு விட்ருவாங்க. அஸ்வின்க்குலாம் பிறந்த ஹாஃப் அன் அவர் நான் அதை பண்ணால் தான் வீட்டு கூப்பிட்டு போவேன்ட்டேன், பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே அது டைட்டாக இருக்குது. அப்புறம் வேணா அவன் வளர்ந்தப்பறம் சர்க்கம்சிஷன் பண்ணால் பண்ணிக்கிறான், பண்ணி கட்டி போகிறான், அவங்களுக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் மேரேஜ் லைஃப் கூட எல்லாமே பிரச்சனை தானே, அது ஏன் போயிட்டு பிள்ளைகளை கஷ்டப்படுத்தணும்? ஸ்டார்டிங்லயே பண்ண, என்ன கேட்டா எந்த மதம்னு பார்க்காம எல்லா மதத்திலுமே சுண்ணத் ஆபரேஷன் பண்ணிட்டா நல்லது, மருத்துவ முறையில அது மிகப்பெரிய மெடிக்கல் இது ஃபேக்ட். அது வந்து முஸ்லீம்ஸ் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, அவங்க இதில் வந்து சில ரூல்ஸ்ன்னு போடுறாங்கல்ல அதெல்லாம் அடுத்து. இப்போ நம்ம இதில் ஹிந்துஸை சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் பண்ணியே ஆகணும் தீட்டு, அப்போ தான் நம்ம பயப்படுவோம் கடவுள்னு வச்ச மாதிரி. அந்த மாதிரி அவங்க அல்லான்னு வச்சு நீ சுண்ணத்தை பண்ணிடு, உனக்கு வியாதி வருது வரல, உனக்கு இருக்கு இல்லை, பாதி பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் பார்க்கறதில்ல தெரியுங்களா, மூத்திர சளி ஜென்மத்தில் விடாது, யூரின் இன்ஃபெக்ஷனில் எவ்வளோ பேருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஃபீவர் இருந்துகிட்டே இருந்து அதில் செப்டிசிமிக் ஷாக்கில் எத்தனை பிள்ளைகளுக்கு லிவர் வரைக்கும் டேமேஜ் ஆகி கிட்னி வரைக்கும் டேமேஜ் ஆகி எவ்வளோ பார்க்குறோம். அதுக்கு பசங்க ஆம்பளை பிள்ளைனா செக் பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் டாசஸ் சும்மா ஒரு கீறி விட்டு விரிச்சு விடுவாங்க, அது பண்ணிக்கோங்க. இல்லையா நீங்கள் வளர்ந்தப்பறம் அவன் இஷ்டம் சர்க்கம்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லையா நீங்கள் குழந்தையிலேயே பண்ணிடுங்க, தப்பே இல்லை. ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் டீஃபால்ட்டாக பண்ணுறாங்க தெரியுங்களா, அதை பண்ணிடுங்க அவ்வளோதான். ஓகே, கடவுளுக்கு நன்றி உங்கள் குழந்தைக்கு இந்த ஹீலிங் டச் கொடுத்து க்யூர் பண்ணி ஹாப்பியாக இன்னைக்கு அனுப்புகிறேன். 3 மந்த்ஸாக சரியாயிரும் அப்படின்னு அது என்ன நம்பிக்கை சொன்னால் எனக்கு தெரில, சில குழந்தைங்களெல்லாம் 6 மந்த்ஸ் கூட கொடுக்குறேன், அதனால் நீங்கள் அப்படி எடுத்துக்கக்கூடாது. எல்லாருக்கும் பண்ணிடுறாங்க தெரியுங்களா, 3 மாதத்தில் அவங்களுக்கு சரி பண்ணிங்க எனக்கு சரி பண்ணலாம்பாங்க. சில குழந்தை இவனுக்கு 1.5 2 சென்டிமீட்டர், சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் 2.5 தான், கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம், அப்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் ஸ்ட்ரிக்சராக இருந்தால் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்குல்ல மேம். ஸோ அதனால நீங்கள் எல்லாமும் ஆரம்பத்திலே பார்த்து குழந்தைய
பிறக்கிற குழந்தை எல்லாமே இந்த உலகத்துல 100% வாழ்றதுக்கான தகுதியா நம்ம குழந்தைய இந்த இயற்கைக்கு ஒப்படைக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை. அதை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க பழச்சி வர்றது, அதுக்கப்புறம் எத்தனை வியாதிகள் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட போராட எவ்வளவோ இருக்கு, நம்ம 100% கொடுத்துருவோம், அது நம்ம கடமை தானே.